எல்லாம் போல் தமிழர் கூட்டம், வீரர்கள் கூட்டம், உள்ளத்தால் ஒருவரே உடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கோடாதே என்று மையம் கலங்க கண்டு பூரிக்குவான் என்னாலோ என்று நம்முடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடியதைப் போல அந்த பாட்டையும் வெல்லத்தக்க அளவிற்கு இந்த கூட்டத்தை நான் காணுகின்றேன். தங்கசாலை வீதியில் எவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது இது பேராசிரியருடைய 91வது பிறந்த நாள் விழாவுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் மாத்திரமல்ல, இது மாநாடு. அந்த மாமனிதருக்காக நாம் நடத்துகின்ற மாநாடு என்று நானும் கருத அண்ணாவும் பேராசிரியரும் 64வது ஆண்டு 1964வது ஆண்டு சிறைச்சாலையிலே இருந்தார்கள், மத்திய சிறைச்சாலையிலே இருந்தார்கள். அப்பொழுது சிறை குறிப்புகள் எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். சிறைச்சாலை செய்திகளை குறிப்புகள் என்ற பெயரால் ஒரு நோட்டு புத்தகத்தை எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எழுதுகிறார், 2/6/1964 அன்று அண்ணா எழுதுகிறார், இன்று மாலை 6 மணிக்கு அன்பழகன் சிறையில் இருந்து விடுதலையானார், அவருடன் குழுவினரும் விடுதலை பெறுகின்றார்கள். இத்தனை நாளும் நித்தவும் எனக்கு உதவியாக இருந்து வந்த அன்பழகன் விடைபெற்று சென்றபோது இருவருமே ஒரு கணம் கவலை கொண்டோம். பிறகோ 2 வாரத்திற்குள் நானும் விடுதலை பெறப்போகும் நிலையை தெரிவித்துக் கொண்டோம். அன்பழகர் குடும்பமே கழகத்துக்கு சிதம்பரத்தில் ஆண்டு பலவற்றுக்கு முன்பிருந்தே அணிகளாய் திகழ்ந்து வருகின்ற குடும்பங்களாகும். அவருடைய தந்தையார் என்னை வரவழைத்து சிதம்பரத்திலே கூட்டம் நடத்தும் அந்த நாட்களில் முக்கியமான அந்த உருவம் அன்பழகன் ஓடியாடி வேலை செய்ய கண்டேன். ஆண்டு பல சென்ற பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்பழகன் பயில கண்டேன். அப்போது ஆர்வம் 5-5 உள்ளொன்று வைத்து புறவொன்று உள்ளாத பண்பு எல்லாம் அன்பழகத்திலே உண்டு. கழக தொண்டு அப்போதே அவருக்கு கற்கண்டு இருப்பை கரைத்து இன்ப வாழ்வு நடத்தும் குடும்பம் அல்ல, எளிய வாழ்க்கை என்றாலும் எவரிடமும் இச்சகம் பேசவோ நச்சரித்து வாழ்ந்திடவோ முனைந்தது இல்லை. எல்லா பிள்ளைகளும் கற்றறிவாளர்களானார். மூவர் ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டனர். அன்பழகன் பச்சையப்பன் கல்லூரியில் கழக கொள்கைகளை கலந்து தமிழ் தேன் குழைத்து மாணவர்களுக்கு தந்து வந்தார். அதனால் கிடைத்த தோழர்கள் பலர் நமக்கு என் முழு நேரமும் கழகத்திற்கே ஆக்கப்போகிறேன் என்று அவர் என்னிடம் கூறிய போதெல்லாம் தமிழ் பேராசிரியர் என்ற அந்த நிலையை நீ இழத்தரக்கூடாது என்று கூறி தடுத்து வந்தேன். பிறகு அவர் கல்லூரி பணியை விட்டு வெளியே வர இறுதியாக இசைவளித்தேன். இன்று அவர் எனக்கு உற்ற நண்பர். நான் ஓய்வை விரும்பும் போதெல்லாம் எனக்கு சென்னையிலே இல்லம் இவர் இல்லம். அன்பழகன் பேச்சில் கனிவு இருக்கும், குழைவு இருக்காது, தெளிவு இருக்கும், நெளிவு எழாது. இது அவருடைய பேராசிரியரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள்
பழகிய படப்பிடிப்பாக. முத்தமிழ் கலைஞர் நமக்காக வாழ்கிறவர், நம்மோடு வாழ்கிறவர்கள், நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக செயல்படுகிற தலைவர், அப்படியெல்லாம் அவரை பற்றி நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிற அந்த எண்ணம் காரணமாக கலைஞர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவதில் நமக்கு ஒரு மன நிறைவு. குறிப்பாக சொன்னால் என்னுடைய பிறந்த நாளில் நான் மகிழ்வதைப் போல கலைஞருடைய பிறந்த நாளிலே நான் மகிழ்கிறேன். அதைவிட அதிகமாக அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் கொண்டாடுகிற போது நான் மகிழ்வதைப் போல கலைஞருடைய பிறந்த நாளில் அண்ணாவுடைய அந்த உணர்வுகளையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக கலைஞரை காண்கிற காரணத்தால், அண்ணாவுடைய இதயத்தை இரவலாக பெற்ற ஒருவராக காண்கிற காரணத்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் தந்தை பெரியாருடைய உணர்வு, உறுதி, அஞ்சாமை, இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலாக உழைக்கும் திறன், இவையெல்லாம் பெற்றிருந்த தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது எந்த உணர்வை நாம் பெறுகிறோமோ அந்த உணர்வை நான் பெறுகிறேன். எனவே கலைஞர் அவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் வாழ்கிறோம். உங்களை 91வது ஆண்டிலே வாழ்த்துகிற போது, 100 ஆண்டு வாழ்க, 110 ஆண்டு வாழ்க என்றெல்லாம் வாழ்த்துகிற போது, நாங்களும் உங்களோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதாக நாங்கள் எண்ணுகிறோம். ஒருவேளை நீங்கள் கருதலாம் 93 வயது 91 பாராட்டுவதா, அது இவ்வளவு பாராட்டுவதா என்று எண்ணலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், 93 சாதிக்காததை 91 சாதித்தவர் அவர். இந்த 91 ஆண்டும் அவருடைய வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை, அவர் ஈடுபடாத போராட்டம் இல்லை, அவர் மேற்கொள்ளாத திட்டமில்லை, அவர் எடுத்துச் சொல்லாத விளக்கமில்லை. அவரால் இந்த நாடு ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கருதலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே கலைஞர் என்று. அவர் வெறும் அரசியல் கட்சி தலைவர் அல்ல. அரசியல் கட்சி என்றால் இப்பொழுது நாம் பல கட்சிகளை பார்க்கிறோம். அவர்களை குறைப்படுத்துவதற்காக சொல்ல, அந்த கட்சி தலைவர்களைப் போல அவரும் ஒருவர் என்று கருத முடியாது. அவர் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர், இந்த இனத்தினுடைய தலைவர். இந்த இனத்துக்கு தன்மானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற ஒரு தலைவர். இந்த இனத்தினுடைய உரிமைக்கு வாதாடுகிற தலைவர். இந்த இன உரிமையை பாதுகாக்க மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று வாதாடுகிற தலைவர். அதற்காக எத்தனையோ போராட்டங்கள். இங்கே பேசிய நண்பர் சொன்னதைப் போல பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிற அளவுக்கு அவர் போராட்டத்தில் தீவிரவாதியாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஆக தமிழை காக்க, தமிழ் இனத்தை காக்க, தமிழருடைய மானத்தை காக்க, இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் உலகத்திலே வாழ்கிற தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்ட, நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்த காரணமாக இருப்பவர் கலைஞர் அவர்கள். இங்கே நம்முடைய நண்பர்கள் பேசுகிற போது சொன்னதைப் போல கலைஞர் வெறும் ஒரு தனி நபர் அல்ல, கலைஞர் ஒரு ஆர்கனைசேஷனுடைய தலைவர் அல்ல, கலைஞர் தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு கட்சி தலைவர் அல்ல, கலைஞர் இந்த சமுதாயத்துக்காக தந்தை பெரியார் அவர்கள் எப்படிப்பட்ட மாற்றம் தேவை என்று கருதினார்களோ அதை தொடர்ந்து நீடித்து நிலைக்க செய்கிற ஒரு போராளி. அதேபோல் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த மாற்றத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் என்று கருதினாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரர். எனவே அப்படிப்பட்ட கலைஞரை வாழ்த்துவதே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக வெற்றி தோல்வி என்ற இரண்டுமே வார்த்தைகளிலே தான் முரண்பாடை தவிர அது ஒரே வார்த்தை தான். வெற்றி இல்லாவிட்டால் தோல்வி, தோல்வி இல்லாவிட்டால் வெற்றி. ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்களையும் போல, ஒன்று தவறினால் மற்றொன்று, மற்றொன்று தவறினால் மற்றொன்று. ஆக அந்த ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்களையும் போல இருக்கிற இந்த வெற்றி தோல்வியை ஒரு அரசியல் கட்சி, தேர்தலை மட்டுமே கருதக்கூடிய கட்சி பெரிதாக கருதலாமே தவிர இந்த சமுதாயத்துக்காகத்தான் அரசியல், இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கட்சி, இந்த இனத்தினுடைய இழிவை துடைப்பதற்காகத்தான் இயக்கம் என்றெல்லாம் உணர்ந்தவர்கள் இந்த வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு
தொடர்ந்து பணியாற்றுகிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தோல்வியை கண்டு துவள மாட்டார். குறிப்பாக சொன்னால், வண்டிகளிலே வாகனங்களிலே செல்கிறவர்கள் சாலையிலே பள்ளம் இருக்கிற காரணத்தால் வாகனம் செல்லக்கூடாது என்று நிறுத்த மாட்டார். பள்ளம் இருந்தாலும் அந்த வாகனம் இறங்கி ஏறித்தான் செல்லும். அதே போல தோல்வி என்றாலும், நமக்கு ஒரு எதிர்ப்பு என்றாலும், நம்மை வளைக்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு கட்சிக்கு இருக்கிறது என்றாலும், அதையெல்லாம் எதிர்த்து நிற்பதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள நம்மால் முடியும். எந்த கட்சி நம்மை விட்டு போனாலும் நாம் அதனால் சோர்ந்து விட மாட்டோம். எந்த வெற்றி எதிர்கட்சிக்கு போனாலும் அதற்காக நம்முடைய லட்சியத்தை கைவிட மாட்டோம். இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால், நான் சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்வார்கள், கலைஞருக்கோ எனக்கோ இந்த இயக்கத்தில் இருக்கிற பிடிப்புக்கு காரணம் நாங்கள் இளமையிலிருந்து அந்த கொள்கையில் வந்தவர்கள். நான் 10 வயது 12 வயதிலிருந்து அந்த கொள்கையில் வந்தவன். அவர் அந்த வயதிலேயே அந்த கொள்கையிலே ஊறி 16 வயதிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர். அந்த அடிப்படை இளமையில் ஏற்பட்ட அந்த உணர்வு எங்களை இன்றைக்கும் அதே உணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறது. அந்த உணர்வு தான் நம்முடைய இனத்தை காக்கும். நீங்கள் எண்ணி பார்த்தால், நீண்ட காலமாக தமிழினத்தை வீழ்த்துவதற்காக புதிய புதிய இராமாயணங்கள் எல்லாம் புறப்பட்டன. தமிழினத்தை வீழ்த்துவதற்காக புராண கதைகள் தோன்றின. தமிழினத்தை வீழ்த்துவதற்காக பல்வேறு விதமான கற்பனைகள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பரப்பப்பட்டன. பேரறிஞர் அண்ணா சொல்வார்கள், திரும்ப திரும்ப நாம் இந்த கட்சி கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறோமே, திரும்ப திரும்ப அதைத்தானே பேசுகிறோம், மக்கள் எப்படி அதை ஏற்பார்கள், அப்படி பேசுவதற்கு என்ன பலன் என்று ஒருவர் கேட்டபோது, வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர் நாவலர் நெடுஞ்செழியன் ஒரே கொள்கையை ஒரே முறையில் பல ஊர்களில் பேசுவதை பற்றி அண்ணாமலத்தில் காஞ்சி கல்யாணசுந்தர் அவர்கள் எடுத்து சொன்னபோது அண்ணா சொன்னார், பேசினால் என்னையா தவறுனார். அவர் சொன்னார், அது என்ன திருப்பி திருப்பி பேசுறதுன்னார். அதுக்கு அண்ணா சொன்னார், ஆண்டுதோறும் தானே கோயிலில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது, போன வருஷம் திருக்கல்யாணம் ஆச்சு, இந்த வருஷம் திருக்கல்யாணம் எதுக்குன்னு யாராவது சொல்கிறானா, ஆண்டுதோறும் ராமாயண சொற்பொழிவு நடக்கத்தானே செய்கிறது, வருஷந்தோறும் மகாபாரத கதையை சொல்லி கொண்டு தானே இருக்கார், ஏன் அந்த உணர்வு ஏற்படுத்த. அதே போல் நாவலர் சொன்னாலும் தவறல்ல, அந்த உணர்ச்சி ஏற்பட்டால் போதும் என்று அறிஞர் அண்ணா அவர்களை சொன்னார். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய இயக்கம் இந்த இனத்தோடு வாழ, இனம் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், இனம் வீழ்ந்தால் நாம் வீழ்வோம், இனம் இருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம். பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய விழாவிலே அவர்களுடைய உறுதியின் மீதான அணையிட்டு, அவர்கள் கொண்டிருக்கின்ற நட்பின் மீது அணையிட்டு, நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து உங்களுக்காக பாடுபடுவோம், திராவிட சமுதாயத்திற்காக பாடுபடுவோம் என்பதை இந்த பெரியோர்கள் நிறைந்துள்ள அறையிலே நான் ஒரு உறுதியாக எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.